வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆதார் மோசடிகளை தவிர்க்க 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதார் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி இம்மாதம் 15ஆம் தேதி வரை உலக மொத்த மக்கள் தொகை 800 கோடியை எட்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்றதோடு பொன்னியின் செல்வன் தமிழ் நாவலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு பதிப்பினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கும் மிருதங்க வித்வான் உமையால்புரம் சிவராமன் அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கினார். அறநிலைத்துறைக்கு சொந்தமான 3700 கோடி சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். புழல் ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 500 கன்னடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 680 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 39,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட இலங்கை பகுதியில் நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் நவம்பர் 15ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் எம் ஆட்டோ பிரைட் என்ற மின்சார ஆட்டோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய இம்மாதம் 25ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரூரில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சூரி அவர்களின் சகோதரருக்கு சொந்தமான உணவகங்களில் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக மீண்டும் புகார் எழுந்துள்ளது. நாட்டின் 5வது வந்தே பாரத் ரயிலும் தென் மாநிலங்களுக்கான முதல் வந்தே பாரத் ரயிலுமான மைசூர் சென்னை இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பெங்களூருவில் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். பருவமழையின் போது எந்தவித தடையும் இல்லாமல் சீராக மின் விநியோகம் செய்வதற்காக தமிழகம் முழுவதும் 11,000 ஊழியர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு 2022ஆம் ஆண்டின் செப்டம்பர் காலாண்டில் ஒட்டுமொத்த அளவில் 944 கோடி ரூபாய் நிகர நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சென்செக்ஸ் 1004 புள்ளிகள் அதிகரித்து 61,618 புள்ளியாகவும் நிப்டி 285 புள்ளிகள் அதிகரித்து 18,314 புள்ளியாகவும் காணப்படுகிறது. ஜியோ நிறுவனம் தற்பொழுது வாடிக்கையாளர்கள் ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 கண்டுகளிக்கும் வகையில் ஜியோ வாடிக்கையாளர்கள் தங்கள் பேக்கேஜிலேயே கண்டுகளிக்கலாம் என்ற சலுகையை அறிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் சண்டிகரில் 4 மாவட்டங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அங்குள்ள அரசு அலுவலகங்கள், வாரியங்கள், மாநகராட்சிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு நவம்பர் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் 30 நிமிடங்கள் அரசு சார்ந்த பொதுநலன் குறித்த நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்ப வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பகுதி நேர ஆசிரியர்கள் விடுமுறை எடுத்தால் விடுமுறை நாட்களில் சம்பளம் கிடையாது என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டின் பாதி வரை இங்கிலாந்து நாட்டின் பொருளாதாரம் மந்தநிலை தொடரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜவ்வரிசையில் கலப்படம் செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1000 பேருக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஊட்டியில் 100 கோடி ரூபாய் செலவில் டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்த வகையில் 719 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களிடம் இருந்து 55,575 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.